ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜெய்கர்த்தியை லட்சியமாக வச்சுருக்க ஒரு பையனோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போவோம். ஒரு ஊரில் ஒரு பையனுக்கு எந்த போட்டியாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நான் தான் முதலிடம் எடுக்கணும், நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. ஜெயிக்கிறதுக்காக அவன் நிறைய பயிற்சிகள் எடுத்துப்பான். அது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கிறதுக்காக அவனுக்கு விடாமுயற்சியும் இருந்தது. அடுத்த வாரம் அவனுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிறைய பயிற்சி எடுக்கிறான். பயிற்சி எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க மைதானத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய ஓட்டப்பந்தயங்களும் வச்சு பயிற்சி எடுக்கிறான். அதில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் கூட சேர்ந்து ஓடி ஓடி பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பையனை ரொம்பவே சியர் பண்ணாங்க. இந்த பையனை உற்சாகப்படுத்தவும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதனால் எல்லா போட்டிகள்லேயும் அவன் முதலிடம் வந்தான். அப்போ ஒரு வயசானவரும் இந்த பையன் ஓடுறத பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு ஒரு சமயத்துலேயும் இந்த பையன்தான் ஓடி முதலிடம் வந்துட்டு இருந்தான். உடனே அதுக்கடுத்து ரெண்டு பெரியவங்க இந்த பையன் கூட மோதுறதா, அதாவது போட்டியில் கலந்துக்கிறதா இருந்தாங்க. சரி, அந்த பெரியவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து இந்த பையனும் ஓடினான். ஓடி இவன் தான் முதலிடம் வந்தான். மீதி இருக்கிற ரெண்டு பேரும் ரெண்டாவது மூணாவது இடம் வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனை அந்த வயசானவர் கூப்பிட்டாரு. வயசானவர் கூப்பிட்டு, தம்பி, நான் சொல்கிற ரெண்டு பேர் கூட நீ ஓட்டப்பந்தயம் ஓடணும் அப்படின்னு சொன்னார். சரி சொல்லுங்கள், நான் உங்கள் கூட ஓடுறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் ஒரு எண்பது வயசு பாட்டியையும் ஒரு கண்ணு தெரியாத ஆளையும் கூப்பிட்டு வந்து நிறுத்தினார். நிறுத்தி, இவங்க கூட தான் நீ ஓட்டப்பந்தயம் ஓடணும் அப்படின்னு சொன்னார். அது எப்படி, என்னால் முடியாது அப்படின்னு இந்த பையன் சொன்னான். இல்லை, நீ உங்கள் கூட தான் ஓட்டப்பந்தயத்தை ஓடணும் அப்படின்னு இவர் சொன்னார். அதுக்கு இந்த பையன், இவங்கெல்லாம் எனக்கு ஒரு போட்டியே இல்லை, இவங்க கூடலாம் நான் எப்படி ஓடுறது, இந்த பாட்டியால் ஓடக்கூட முடியாது, அதாவது நடக்கக்கூட முடியாது, இவங்க எப்படி என் கூட ஓடுவாங்க, இந்த ஆளுக்கு கண்ணே தெரியாது, இவர் எப்படி என் கூட ஓடுவாங்க, இவருக்கு எந்த இடத்துல ஃபினிஷிங் லைன் இருக்குன்னு கூட தெரியாது, இவரால் எப்படி என் கூட ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக பேசினான். அதுக்கு அந்த வயசானவர், இருந்தாலும் பரவாயில்ல, நீ இவங்க கூட தான் ஓட்டப்பந்தயத்தை ஓடணும், ஓடு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ஸ்டார்டிங் லைனில் நின்னாங்க. நின்ன உடனே கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. கேம் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த பையன் ஸ்பீடாக ஓடி போய் ஃபினிஷிங் லைனையும் தொட்டான். தொட்டதுக்கப்புறம் உற்சாகத்தில் ரொம்ப துள்ளி குதித்தான். துள்ளி குதித்து சந்தோஷமாக கத்துனான். ஆனால் அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் இந்த பையனை பார்த்து எதுவும் உற்சாகமும் பண்ணலை, எதுவும் பண்ணலை. அதுக்கு பதிலாக சும்மா அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே இந்த பையன் அந்த வயசானவர்கிட்ட போய் கேட்டு, ஏன் இவங்க யாரும் என்னை உற்சாகப்படுத்தலை, ஏன் இவங்க எல்லாம் சும்மா இருக்காங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த வயசானவர், அங்கே பாரு, உன் கூட ஓடின மீதி ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன், அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட நடக்கலை, அவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்டார்டிங் லைனில் தான் இருக்காங்க, நான் தான் சொன்னேன்ல அவங்களால நடக்கக்கூட முடியாது, அதில் இன்னொருத்தருக்கு கண்ணே தெரியாது, அவர் எப்படி என் கூட ஓடுவார் அப்படின்னு, அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த வயசானவர் சொன்னார், அதனால தான் உன்னை யாரும் உற்சாகப்படுத்தலை, நீ பண்ணினது தப்பு, மறுபடியும் போய் நீ போ, அவங்க கூட நின்று மூணு பேரும் சேர்ந்து அந்த லைனை தொடுங்க, ஃபினிஷிங் லைனுக்கு மூணு பேரும் சேர்ந்து வாங்க, நீ தான் போய் அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுட்டு இந்த பையனும், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். போயிட்டு அந்த பாட்டியோட கையையும் அந்த கண்ணு தெரியாதவரோட கையையும் பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு பொறுமையாக அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே ஃபினிஷிங் லைன் வரைக்கும் வந்தான். ஃபினிஷிங் லைன் வந்ததுக்கப்புறம் மூணு பேருமே
ரொம்ப சந்தோஷமானாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டமும் இவங்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தினாங்க. அப்போ இந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இதே தான் நான் ஃபஸ்ட்டு தனியாக வந்தேன், தனியாக ஜெயித்தேன், ஆனால் அப்போ யாருமே என்னை உற்சாகப்படுத்தலை, இப்போ இவங்க யாருக்காக உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த வயசானவர்கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த வயசானவர் சொல்கிறாரு, இப்போ எல்லாருமே உனக்காகவும் மீதி இருக்கிற அந்த ரெண்டு பேருக்காகவும் தான் உற்சாகப்படுத்துகிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறத மட்டுமே உன்னோட லட்சியமாக வச்சுருக்கக்கூடாது, நீ ஓடி வரனா கூட ஓடுறவங்க தோக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கக்கூடாது, நீ ஓடி வரனா நீ ஜெயிக்கலாம், ஆனால் கூட வரவங்களையும் சேர்த்து ஜெயிக்க வைக்கணும், அதுதான் வாழ்க்கை, அதை நீ புரிஞ்சுக்கிட்டனா உன்னோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த வயசானவர் இந்த பையனுக்கு சொன்னார். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரீக்கி ஃபேக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுறங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.